வணக்கம். என்னுடைய முழு நாள் வாழ்க்கையை அங்கே முன்னாடி காட்டுறேன். இது வந்து டே டைம் காஃபி இல்லை, ஃபுல் டைமும் வீட்டில் இருந்தால் கிடைக்கும், காஃபி கிடைக்கும். ஆனால் அதுக்கு சேர்த்து வச்சு சாயந்தரம் என்ன பண்ணுறதை நீங்களே பாருங்கள். இது வந்து விளம்பரத்தில் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரிம்மர் என் பொண்ணு சுட்டை சேர்த்து வச்சு கொடுத்தேன். இதை மாதிரி பசங்க வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்னா யோசிக்க வேண்டிய விஷயம். அதுக்காக அன்சஸ்ரை பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் கீதை படிக்கணும். கீதை வந்து எல்லா மத புத்தகங்களுக்கும் தாய் புத்தகம் மாதிரி. ஃப்ரீ டைமில் நீங்கள் கீதை படிங்க, அது வேறு லெவலில் நமக்கு பாடம் எடுக்கும். அதுக்கப்புறம் பூரிக்கிழங்கு. பூரிக்கிழங்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட்டு எப்போதும் அப்படியானா அது நாம் உழைக்க தயாராக இருந்தோன்னா அதை முடிச்சுட்டு நேராக யோகா கிளாஸ் போகிறேன். இந்த யோகா கிளாஸுங்கிறது வந்து ராஜயோக தியானம். ராஜயோக தியானம்னா நம்ம வந்து ராஜாவாகவும் ஆக்கும், யோகியாகவும் ஆக்கும். ராஜாவை போல் லாயலாக, ரொம்ப ராயலாக நம்முடைய பிஹேவியர் கண்டிப்பாக மாறும். இதை வந்து நம்முடைய வாழ்நாள் முழுக்க இதை அனுபவிக்கலாம். இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் போகிற இந்த சென்டர் வந்து திருநெல்வேலியில் இருக்குது. திருநெல்வேலி டவுன் ஆர்ச் பக்கத்தில் இருக்குது. உள்ளே என்ட்ரானவுடனே ஒரு படத்தை பார்ப்பீங்க. அவர் தான் இந்த ராஜயோக தியான நிலையத்தினுடைய ஃபவுண்டர். இந்த வேள்வியை படைக்கிறதுனால இவர் பெயர் பிரம்மா அப்படின்னு இறைவனால் அழைக்கப்படுறாரு. நாம் வேதங்களில் படித்த அந்த பிரம்மாவும் இங்கே நீங்கள் பார்த்த பிரம்மாவும் ஒன்று தான். இதை பற்றி நீங்கள் பின்னாடி அரிய ஆவலோடு இருந்தீங்கன்னா பிரம்மாகுமாரி சென்டருக்கு வாங்க. இது அவருடைய நினைவு இடத்துடைய மாடல், சாந்தி ஸ்தம்பம். இதனுடைய ஒரிஜினல் நினைவு இடம் அபுமலை, ராஜஸ்தானில் இருக்குது. இந்த அபுமலையானது உலகத்தில் உள்ள புனித தலங்களிலெல்லாம் புனிதமானதாகும். இங்கே நாம் வந்து எந்த ஆச்சாரம், மதம், இனம், இந்த மாதிரி எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி நீங்கள் இங்கே வரலாம். இந்த துக்கமான உலகத்துக்கு இதுதான் கடைசி புகழிடமாக இருக்க போகுது. இங்கே நான் அடுத்தல பிரம்ம போஜனம் சாப்பிட வந்திருக்கேன். பிரம்ம போஜனம்னா வேறு ஒன்றும் இல்லை, பகவானுடைய நினைவில் இருந்து உணவு தயார் பண்ணுறாங்க, அதுதான் பிரம்ம போஜனம். அதுக்கு தனி மகத்துவமே இருக்குது. அது அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும். இறைவன் நினைவோடு சமைச்சு இறைவன் நினைவோடு உண்ணக்கூடியது. இந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நீங்கள் வந்து பிரம்மாகுமாரி சென்டர், நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற பிரம்மாகுமாரி சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன, அப்படியே கிளம்பி ஈவினிங் ஆயாச்சு. இது வந்து திருநெல்வேலி ஈரடுக்கு பாலம், அதில் போகிறோம். அப்படியே ரிலையன்ஸுக்கு வர்றோம், ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு நானும் என் பொண்ணும் வர்றோம். இது கீழே பார்க்கிங் ஏரியா, ரொம்ப நல்ல வாஸ்ட் ஏரியா. இன்றைக்கி சண்டையாக இருக்கிறனால நல்ல க்ரௌடு வேறு. பாருங்களேன் நீங்களே.
ஃபில்டர் காஃபி பூரி கிழங்குன்னு பராமப்பட்டீங்கல்ல, இவனுக்கு என்ன ஜாலியாக யோகா கிளாஸ் போனான், ஷாப்பிங் போனான், வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்களேன், ஒரு ஆம்பளையாக பிறந்துட்டாங்கன்னா வீட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். இதெல்லாம் சும்மா இல்லை, அப்படி வலிக்காத மாதிரியே தூக்கிட்டு போகணும். லிஃப்ட் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் நல்ல மொட்டை மாடி வரைக்கும் ஏறணும், நல்ல உதறி காயப்படணும். உதறி காயப்படலைன்னா என்னாகும், சுருக்கு சுருக்காக இருக்கும். அப்புறம் அயன் பண்ணுறதும் நாம தான் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும். தலானியெல்லாம் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வெயிலில் காயப்பட்டு எடுத்திங்கன்னா சொறி வராது. மெத்தையெல்லாம் அப்படி அடித்து துவைச்சி தூக்கிட்டு வரணும், துவைக்கக்கூடாது, அடித்து தூக்கிட்டு வரணும், தூசி எல்லாம் போயிடும். பாருங்கள், யாரும் நினச்சிப்பா இந்த அடி அடி. அப்புறம் பாத்திரம் தேய்க்கிறது, அது முக்கியமாக வந்து நாம் தான் பண்ணணும். நாம் சாப்பிட்ட தட்டை நாம் தான் க்ளீன் பண்ணணும். அதுக்கு மெய்டெல்லாம் வச்சுக்கக்கூடாது. மெய்டு வச்சிங்க அப்படின்னா நல்லியை திறந்து விட்டுட்டு தூங்கிட்டுருப்பாங்க. இவர் வந்து பரணி பால் டெப்போன்னு நம்ம ஃப்ளைஓவர், மகாராஜனார் ஃப்ளைஓவருக்கு கீழே பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறாரு. ஒரு 60 மாடு வச்சுருக்கிறாரு, நல்ல மனுஷன். அவர் தண்ணி கலக்க மாட்டார். அந்த வேலையை நாம் செஞ்சுட்டு வீட்டில் வந்து காஃபி போட வேண்டியதான். இது ஈவினிங் காஃபி, ஒரு 5:00 இருக்கும். திரும்ப ஃபில்டர் காஃபியா அப்படின்னு நினச்சிடாதீங்க. காலையில் பொரிக்கிழங்கு, மதியானம் பிரம்ம போஜனம், சாயந்தரம் காஃபி. நெக்ஸ்ட்டு வாட்ச் இட். இப்போ எல்லா வீட்லேயுமே மாஸ்க் இருக்கும், அதனால் அந்த மாஸ்க்கை இந்த மாதிரி ஒட்டடை அடிக்கும்போதும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா தும்மல் விழுந்துகிட்டே இருக்கும். இந்த அயன் பண்ணுறது வந்து ஒரு சிறந்த ஒரு விஷயம். நாம் வந்து யோகா பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கர்ம யோகியாக மாறுவதற்கு நல்ல ஒரு சாதனம் வந்து இந்த அயன் பாக்ஸு. அப்படியே அயன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். நல்ல ஒரு மணி நேரம் சர்வசாதாரணமாக போயிடும். வேலை சொல்லியே கொள்கிறாங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும்.